இப்போ வந்து அடுத்தாப்புல இன்னொரு கேள்வி, இதெல்லாம் அழிச்சிட்டு வந்து இன்பம் துன்பம் ரெண்டு வேணும். ப்ளஷர் அண்ட் பெயின் இட்டு போட்டாலும் சரி, இன்பம் துன்பம் எல்லாருக்குமே ப்ளஷர் அண்ட் பெயின் தெரியும்னா அப்படியே போட்டுருங்க. ப்ளஷர் அண்ட் பெயின் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. ப்ளஷர் பெயின், ப்ளஷர்னா இன்பம், பெயின்னா துன்பம். இதில் எது பிடிக்கும்னு சொல்லி நான் உங்களை கேட்க வேண்டியதில்லை. ப்ளஷர் எல்லாருக்கும் பிடிக்கும், பெயின் யாருக்குமே பிடிக்காது. டாக்டர் ஆகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், படிக்கிறதுக்கு பிடிக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுறது இப்போ? என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ரெண்டையும் செப்பரேட் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை, ஆனால் ரெண்டும் சேர்ந்து தான் கிடக்கு. இப்போ நீங்கள் வந்து லஞ்ச், நான் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட போகிறீங்க. உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள் என்ன சொல்லுங்க தம்பி? உங்களுக்கு பிடித்தமான வெஜிடபிள் என்ன? பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். ஒரு சுமாராக பிடிக்கிற வெஜிடபிள் என்னது? பாவக்காயா? பாகக்காய் வந்து சுமாராக பிடிக்கும், பொட்டட்டோ வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ உங்களுக்கு மத்தியானம் வந்து ரெண்டையுமே வைக்கிறாங்க, பொட்டட்டோவை நிறையா நல்லா பிடிக்குங்கிறக்காக நிறையா வைக்கிறாங்க, பாவக்காய் வந்து சுமாராக தான் பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் குறையாகவே வைக்கிறாங்க. நீங்கள் ரெண்டையுமே சாப்பிடணுன்னு சொல்கிறாங்க, சாப்பிட்டும் எல்லாத்தையும் முடிச்சிடணும், எதையுமே காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எதை முதல்ல சாப்பிடுவீங்க? பொட்டட்டோ வந்து நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைசியில் பாவக்காய் சாப்பிடுவீங்களா? கடைசியில் பாவக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்? வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்லையே பாவக்காய் சாப்பிட்டுட்டு பிறகு பொட்டட்டோ சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா திருப்தியாக எழும்பிடலாம். இல்லைன்னா வந்து பாவக்காய் சாப்பிட்டு வச்சுட்டாங்களான்னு சொல்லி சபிச்சுக்கிட்டே தான் எழும்ப வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் எப்படி சாப்பிட்டா நல்லது? பாவக்காய் முதல்ல சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து பொட்டட்டோ சாப்பிட்டு எழும்புனீங்கன்னா ஒரு திருப்தியோடு எழும்பலாம். நீ கடைசியில் பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா திருப்தி இல்லாமல் எழும்ப வேண்டியிருக்கும். இப்போ இதில் தான் என்னென்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே இன்பமும் துன்பமும் சேர்ந்து தான் இருக்குது. எல்லா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். இப்போ என்னென்னு சொன்னால், முதல்ல வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த துன்பத்தை நாம் கொஞ்சம் தாங்கி பழகணும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த சாஸ்திரங்கள்லையுமே நிறைய விதமான அணுகுமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வந்து தயார்படுத்திக்கிடணும், நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுல ஒரு அணுகுமுறையில் என்ன சொன்னால், துன்பங்களை தாங்கி பழகிறதுன்னு சொல்லி ஒரு பயிற்சி வச்சுருக்காங்க. அது ஒரு பயிற்சியாகவே பண்ணுறாங்க. இதில் வந்து சொல்லப்போனான்னு சொன்னால், தவம்னு சொல்லி சொல்கிறதே கூட துன்பங்களெல்லாம் தாங்கி பழகிறதுக்கு பேர் தான் தவம்னே சொல்கிறாங்க. அப்போ தவங்கிறது வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வருத்திக்கிடுறதுங்கிறது, அவங்க வந்து சிலவங்க வந்து வேணினே கூட வருத்திக்கிடுறாங்க, அப்படி வருத்த வேண்டாம். ஏற்கனவே நமக்கு தேவையானதெல்லாம் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த துன்பங்களை வந்து நம்ம தாங்கி பழகணும்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கடந்து போயிடலாம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து துன்பங்களெல்லாம் நம்ம வந்து இல்லாமலாம் பண்ண முடியாது, துயரங்கள் வரத்தான் செய்யும், சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும். அதை நம்ம தாங்கி பழகணும், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அதை எடுத்து அதை நம்ம வந்து ரிசப்டிவாக இருந்து பழகணும். அது ரிசிப்டிவாக இருந்து பழகிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஈஸியாக போயிடும். அது ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ரொம்ப சிரமப்படும், நமக்கு வந்து எடுத்தடுப்பில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அதை நம்ம ஏற்றுக்கிடத்தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் தாங்கி பழகிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கடந்து போயிடலாம்.
இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஷார்ட் புட்டை வந்து பழகிறதுக்காக முயற்சி பண்ணுறார். ஷார்ட் புட்டுங்கிறது தெரியும்தானே, நம்ம இந்த குண்டு எறிதல்னு சொல்லி கையில் பெரிய குண்டை வச்சுக்கிட்டு எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அந்த வெயிட்டை தூக்கி நீங்கள் எரியணும். எரியணுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுதோ அது வந்து ஷார்ட் புட்னிட்டு போயிரு. அப்போ இவர் ஏதோ ஒரு கேமில் முயற்சி பண்ணுறாரு, ரெண்டாவது ரேங்க் வர்றாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட் ரேங்க் வர்றதுக்காக முயற்சி பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் எப்பப்பெல்லாம் அவர் விழிச்சிருக்காரோ அப்போல்லாம் அந்த ஷார்ட் புட்டை கையில் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம மேக்ஸிமம் விழிச்சிருக்க நேரம் அத்தனை நேரமும் கையில் அந்த ஒரு கையில் ஷார்ட் புட் ஒரு கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கையில் அதை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பார். அது என்ன ஆகும், ஒரு காலத்தில் என்னன்னு சொன்னால் அது அவருக்கு அது ஈஸியாக போயிடும். அவர் முதல்ல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் ஸ்கூல் லெவலில் தான் வந்து செகண்ட் ரேங்க் வாங்கினார். அப்புறம் கடைசியில் என்னாச்சுன்னா வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த கையிலே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் சும்மா அதுக்கு பிறகு அது அது ஒரு ஒரு குண்டு மாதிரியே தெரியாது, சும்மா சாதாரண ஒரு கல் மாதிரி இருந்துச்சு. அப்போ தூக்கி வீசி அது பாட்டு எரிஞ்சான்னா யாருமே அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு. அப்போ இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ரிசெப்டிவாக நீங்கள் எடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட வந்துடும். அந்த எல்லாமே எனர்ஜி நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட எல்லா எனர்ஜியும் நம்மகிட்ட இருக்குது. எல்லாத்தையும் நமக்கு வந்து நமக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிடலாம்.